வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ இயர்ஸ்லேருந்து நான் வந்து நண்டு கிரேவியும் நண்டு மிளகு கிரேவியும் நண்டு வறுவலும் போட்டிருக்கேன். இப்போ இங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குன்ட்டு கொஞ்சம் நண்டு மிளகு வறுவல் போட்டலாம் அப்படின்ட்டு, ரெண்டாவது கெஸ்ட் வேறு வராங்க அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கலான்ட்டு. இப்போ இந்த நண்டை வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி சிங்கில் கொஞ்சம் வெந்நீரை திறந்து விட்டு அதில் போட்டுட்டோம். அது அப்படியே எல்லாம் உயிரோடு இருந்தது, அப்படியே எல்லாம் இப்போ செத்துருச்சுன்னு இந்த வெந்நீரில் போட்டோடனே. இப்போ இந்த மாதிரி ஓடு எடுத்துட்டு அதில் ஒரு பஞ்சு மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்தையும் எடுத்துட்டு நடுவில் கருப்பாக இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிடணும். அந்த க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதுதான், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, மீனை விட இது ரொம்ப க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. எங்கள் பையன் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ ரெண்டாக கட் பண்ணுறாங்க, ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறணும், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு, சின்ன வெங்காயமும் தக்காளியும் தாளிக்க பெரிய வெங்காயமும் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது வதக்கி அரைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்வேன் நான். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்திங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து கருவேப்பிலை போட்டு, ஏன்னா நண்டு கொஞ்சம் ஹீட்டு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயமும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கி அதை தனியாக எடுத்து அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதை ஆற வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுருங்க. அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வர்றாங்க இன்றைக்கி சாப்பிட. அவங்க வந்து நண்டு சாப்பிடுவாங்க ஆனால் வைக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அவங்க பக்கத்தில் நண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப போட வேண்டாம். ஒரு 10 நண்டுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டு கலருக்காக. மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இதை தனியாக ஆற வச்சுருங்க. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க, தனியாக ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறொரு சட்டியில் புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற போட்டுக்கோங்க. ஏன்னா புளி ஊற்றி வச்சால் தான் அந்த நண்டு வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு வாடை அடிக்கும். புளி ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி பிடிக்கலைன்னா எலுமிச்சம்பழம் கூட ஒன்று புளிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ தண்டி புளி போட்டுக்கோங்க. 10 நண்டுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இதையும் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தனியாக நறுக்கி வச்சிருந்ததையும் போட்டு தாளிச்சிட்டு இப்போ வந்து நண்டையும் எடுத்து அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றணும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு இதை தனியாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய், மிளகு 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு வச்சு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் 1 மூடி தேங்காய், இப்போ தான் கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டேன். புளி கரைச்சி ஊற்றி இப்போ அரைச்சதையும் போட்டு மூடி வச்சு வேக விட்டுருவோம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிடுவோம். இதை ஊற்றிட்டு இதையும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவி ரெடி ஆனோடனே அந்த நண்டை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு, நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வத்திடுச்சு. இப்போ அந்த நண்டை மட்டும் எடுத்து கொஞ்சம் அந்த குழம்பையும் கிரேவியும் போட்டு இப்போ நான் வந்து கிரில்லில் போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து வீட்டுக்குள்ளே புகை வந்துச்சுன்னா அலாரம் அடிச்சிடும், அதனால் வெளியில் கேஸ் எடுத்து வச்சு கிரில் போட்டுட்ருக்கேன். எங்கள் பையன் அதில் சிக்கன் கிரில் போட்டான். அதில் இன்னொரு அடுப்பில் வந்து இந்த இது வச்சு டிஷ்யூ பேப்பர் போட்டு
இந்த பேப்பர் அது வந்து அடுப்பு நெருப்பு பிடிக்காது அந்த பேப்பர், அதில் போட்டு இந்த நண்டை வந்து வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இன்னும் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, மிளகு வறுவல்னால. இது வந்து லெக் பீஸ் வந்து வறுவல் அந்த பக்கம் வந்துக்கிட்டுருக்கு அவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு. இப்போ நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு, லெக் பீஸு வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வறுக்க வேண்டியிருக்கு லெக் பீஸு, சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி. இது வந்து அந்த காலெல்லாம் போட்டு நண்டு குழம்புல அந்த நண்டு பீஸ் எடுத்தோடனே கால் மட்டும் இருக்கல அந்த கால் கிரேவி, இன்னும் லெக் பீஸு மீதி இருக்கிறதையும் வறுத்துக்கிட்டுருக்காப்புல. இப்போ இதுக்கு அடுத்து நான் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் இது போடுற கிரேவியும் போடுறேன். வணக்கம், மீண்டும் மதுரை காந்தினாஸ் கிச்சனில் சந்திப்போம்.